இந்த தடத்தில் எப்படி தான் போகிறதுனே தெரில நண்பா. கரெக்டாக 12 அடி கட்டுறப்பாருக்கு ஒரு 6 அடி தான் நண்பா டிஃப்ரெண்ட்டே இருக்குது, சுகூராக இருக்குது. இந்த மாதிரி தடத்தில் நீங்கள் யாராவது ஹார்வெஸ்டர் ஓட்டிகிட்டு போயிருக்கீங்களா, இல்லை சிக்கலான தடத்தில் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஓட்டிருக்கீங்கன்னு பார்க்குறேன். தடத்தை பார்த்தீங்கன்னா ஒரே சுகூராக இருக்குது நண்பா. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா அங்கே பாருங்கதான் சைடெல்லாம் அடித்து நொறுக்கிருமோ, நமக்கு கொஞ்சம் வேறு திகிலாக இருக்குது. இதோட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காடும் செம்மையாக இருந்தது, தடமும் நல்லா இருந்தது நண்பா. இப்போ அந்த வழியாக தான் போவோம். அந்த வீடியோ வந்து நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓ கடவுளே, மரம் தான் சரி ரோட்டு ஓரத்தில் முளைக்குதுன்னா இந்த தடத்துக்கு அந்தனால ஒரு ஊரே இருக்குது நண்பா இந்த தடத்தை நம்பி. இங்கே பாருங்கள் கிணறு வேற, எப்படிதான் இதில் எல்லாம் ஒரு போர் வண்டி போகிறதுனா போவாங்க. ஓ அப்பா ரொம்ப சிக்கலாக இருக்குது நண்பா. ஓகே நண்பா, இதை வீடியோவை இதோட நிறுத்திட்டு அந்த வீடியோவை போடுறேன் பாருங்க நண்பா. அந்த பாக்கு மரத்தோப்புக்குள்ளே போனது அப்படியே தடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது, காடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிக்கல, இதை உங்கள் வீடியோவில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நண்பா நான் சொன்னேன்ல பாக்குமர தோப்பு, அந்த தடம் கூட கொஞ்சம் தூரம்னாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தடம் தான் நண்பா இது. இங்கே பாருங்கள் அந்த பாக்குமர தோப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடத்தை பாருங்களே இதனோட அழகே தனி. அதே மாதிரி காடு உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு, பயங்கரமான மூலக்காரங்களாக இருப்பாங்களா இருக்குது, செம்மையாக இருக்குது நண்பா. இங்கே பாருங்கள் குப்பை இல்லாத, செத்த செரவு இல்லாத, ஐயோ நமக்கு இப்படி ஒரு 1/2 ஏக்கராக இருந்தால் போதுங்க நண்பா. இந்த மாதிரி பார்க்குதோ போச்சு நீட்டாக, இந்த மாதிரி உள்ள ஜம்முன்னு டடாடா. இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு இல்லை நண்பா, வாழ்க்கைன்னெலாம் சொல்ல முடியாது நண்பா. இந்த காட்டுக்காரங்க எப்படி கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க கஷ்டம் அவங்க எங்களுக்கு தான் நண்பா. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணியிருங்க நண்பா. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க நண்பா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஓகே நண்பா, இதோட வீடியோவை என் பண்ணிக்கிறேன். ஏதாவது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நம்ம இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆத்தூருக்கு அந்தரால் நண்பா, சென்னை போகிற ரோட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள நரிக்குளம் காலனின்னு சொல்லிட்டு நண்பா, ஒரு ஒரு இடம் செம்மையாக இருக்குது நண்பா. அந்த ஊரே இங்கே பாருங்க, நெல் மக்கா சோளம் தீவனம் எப்பா பயங்கரமாக இருக்கு நண்பா. ஓகே பாய் நண்பா, பேச பேசிக்கிட்டே தான் இருப்பேன். வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் நண்பா.